நான் இந்த சஸ்பென்ஷனை வந்து உங்களுக்கு அசம்பிளி வீடியோ இதில் போடுறேன். இப்போ நீங்கள் இதை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் லோயர் ஆமாம் உங்களுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். அதேமாதிரி போன வீடியோவில் உங்களுக்கு வந்து டிஸ்மேண்ட்லிங் வீடியோவில் உங்களுக்கு சென்ட்ரல் லிங்க் அசம்பிளி வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வெல்டிங் ஆச்சு, ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதேமாதிரி காயில் ஸ்ப்ரிங்கு பேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்சைஸ் பேடு இது தான். இப்போ நான் இந்த ஓவர்சைஸ் பேடை இதில் ஃபிட் பண்ணுறேன். அதேமாதிரி கேம்பர் போல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பர் போல்ட்டு எல்லாம் உங்களுக்கு டாட்டா அதே நான் ஃபிட் பண்ணுறேன். அதேமாதிரி கேம்பர் போல்ட் எப்போவுமே நீங்கள் புதுசாக சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கேம்பரோட நெட்டு, கேம்பர் நெட்டு இந்த மாதிரி லோக்கல் போடாதீங்க, போட்டிங்கன்னா ஒரிஜினலாக போடுங்க. ஒரிஜினல் போடும்போது பார்த்தீங்கன்னா இதில் டிவிஎஸ் வரும். அதனால் இந்த கேம்பர் நெட்டை வந்து நான் பழசே போடுறேன் ஒரிஜினலாக. லோயர் புஷ்ஷை நீங்கள் அடிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிரீஸ் அப்ளை பண்ணிங்க இந்த லோயர் ஆம் புஷ்ஷில். லோயர் ஆம் புஷ்லேயும் அதேமாதிரி புஷ்ஷுக்கும் அப்ளை பண்ணிங்க. புஷ்ஷுக்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க கையில். இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் தட்டினீங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக படியும். இதை பாருங்கள், இப்போ இந்த சைடு நல்லா படிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் இப்போ இந்த சைடு அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லோயர் ஆம் புஷ்ஷு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்லாட் மாதிரி வரும். அது எப்போவுமே இப்படி வச்சு தான் மாட்டணும். ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு பல்லமேட்டில் விழும்போது உங்களுக்கு கரெக்டாக இங்கே தான் வைப்ரேஷன் வரும். அதனால் இது பாருங்கள் எப்போவுமே இந்த இடம் வந்து உங்களுக்கு போல்டு இப்படி தான் இருக்கும், இப்படி வர மாதிரி தான் நீங்கள் மாட்டணும். இப்போ நான் வச்சுட்டேன், இப்போ நான் உங்களுக்கு தட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெண்டு சைடும் வந்து பாருங்கள் புஷ்ஷு இப்படி படிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் இப்போ இந்த சைடாக அடிக்க போகிறேன். கிரீஸ் நீங்கள் புஷ்ஷெலாம் நல்லா அடித்தோன்னா ரெண்டு பக்கமும் நீங்கள் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கிரீஸ் இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த விஸ்பன் டைப் சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா கோல்டு விக்டா இந்த மாதிரி வண்டிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்லர் தான் வரும். இங்கே பாருங்கள் இதுதான் அந்த புல்லர். இப்போ இந்த புல்லர் வந்து உங்களுக்கு மேலே ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரிங்கோட இது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ண உங்களுக்கு ஸ்ப்ரிங்கு கம்ப்ரஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் லோயர் ஆம் ஃபிட் பண்ணலாம். ஆனால் இது பண்ணணுன்னா ரொம்ப லேட் ஆகும். இது 96 97 வண்டி சிங்கிள் லோயர் ஆம் வர டைப் வண்டிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கம்பல்சரியாக இது இருந்தால் தான் மாட்ட முடியும். இப்போ நான் இதை உங்களுக்கு ஜாக்கி போட்டு இந்த டைப் சஸ்பென்ஷனை நான் ஃபிட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு லோயர் ஆம் ஃபிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் லோயர் ஆம் ஃபிட் பண்ணிங்க. லோயர் ஆம் ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பாருங்க ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த போல்ட்டை போட்டுங்க. அதேமாதிரி இந்த சைடையும் உங்களுக்கு ஃபிட் பண்ணி நான் போல்ட்டு போட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சு விடுங்க. இப்போ நான் இதுக்கு மேலே எப்போவுமே ஸ்ப்ரிங்கை வந்து ரெண்டு டைப்பில் மாட்டலாம், நீங்கள் புல்லர் வச்சே மாட்டலாம். அது இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இந்த மாதிரி நான் ஸ்ப்ரிங்கை இப்படி லோட் பண்ணி பண்ணுறேன், இப்போ இந்த மாதிரி பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்ப்ரிங்கை வைக்கிறேன். அதேமாதிரி ஸ்ப்ரிங்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாப் சீட் ரப்பரு, அதாவது காயில் ஸ்ப்ரிங்கு மேலே வர பேடு வந்து உங்களுக்கு ஓவர் சைஸ் தான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வண்டியிலேயே வந்த பேடு இது. இப்போ நான் வாங்கியிருக்கிற பேடு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். பாருங்கள் இது எவ்வளோ ஹைட் இருக்குது. இப்போ இந்த ஓவர்சைஸ் பேடு போடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கு டென்ஷனாக இருக்கும். வண்டி உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக இருந்தால் கூட இந்த ஓவர்சைஸ் பேடு போடும்போது ஸ்ப்ரிங்கு டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்து உங்களுக்கு வண்டி கொஞ்சம் ஹைட் வரும். இதை விட இந்த பேடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச் அதிகமாக இருக்குது. இப்போது அதேமாதிரி இது தேர்டு ஓவர் சைஸ் இதில் போடுறேன் நான். ஏன்னா இந்த வண்டி வெயிட் அதிகம் இன்ஜினு, அதனால் இந்த தேர்டு ஓவர் சைஸ் தான் நான் போடுறேன். டாப் ஷீட் ரப்பர் உங்களுக்கு உட்கார வைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் உட்காரும். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஆம்ல கொஞ்சம் நீங்கள் கிரீஸ் கொஞ்சம் ஒன்று அப்ளை பண்ணிங்க. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இப்போ நான் உட்கார வைக்கிறேன் பாருங்கள். அதேமாதிரி இந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப்பர் இருக்கும், இந்த ஸ்டாப்பரில் தான் உட்கார வைக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஜாக்கி லிஃப்ட் பண்ணுறேன். ஆனால் இது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது ஸ்ப்ரிங்கு அடிச்சதுன்னா உங்களுக்கு வெளியே அடிக்கும். அதனால் கரெக்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க. கொஞ்சம் தூரம் தூக்குனா கூட போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜாக்கி போட்டு கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஹேமரில் இந்த இட காயில் மட்டும் தான் தட்ட போகிறேன். இந்த காயில் தட்டும்போது உள்ள சீட்டிங் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு தட்டிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தட்டிட்டேன். இப்போ பாருங்கள் உள்ளே இந்த கரெக்டாக அந்த கார்னரில் கரெக்டாக சீட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஸ்ப்ரிங்கு கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு எதுவுமே மாட்டல, ஃபஸ்ட்டு சாகப்சரை ஃபிட் பண்ணிடுறேன். ஏன்னா சாகப்சர் லோடு இருக்கும்போது உங்களுக்கு ஆம் வெளியே வராது. நான் சாகப்சர் ஃபிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சாகப்சரை நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஏன்னா சாகப்சர் வந்து உங்களுக்கு லோடு கொஞ்சம் பிடிச்சின்னு இருக்கும்போது ஸ்ப்ரிங்கை வந்து ரிலீஸ் ஆகாது. அதனால் நம்ம சேஃப்டிக்காக இப்போ சாகப்சர் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிக்கல் அசம்பிள் தான் ஃபிட் பண்ணுறேன். நிக்கல் அசம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் பால் ஜாயிண்ட் வரும். லோயர் பால் ஜாயிண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 22 சைஸ் ஸ்பானர் சைஸ் நெட்டு வரும். நான் இப்போ இதை ஃபிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிக்கல் அசம்பிளில் நான் ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே லோயர் பால் ஜாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து பட்டறையில் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் லைஃப் வரும். நீங்கள் கையில் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா லைஃப் வராது. இப்போ நான் இதை டைட் பண்ணுறேன். இப்போவுமே நெட்டை நீங்கள் டைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று பின்னை வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காலிப்பர் அசம்பிளை வந்து இந்த சைடு எடுத்து விட்டேன். இதுக்கப்புறம் நான் அப்பர் பால் ஜாயிண்டை மாட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்பரம் பால் ஜாயிண்டை வந்து நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ டைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை காற்று பின் போடுங்க. பாருங்க எப்போவுமே இந்த பால் ஜாயிண்ட்டுங்க எண்டுங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் புது காற்று பின்னாக யூஸ் பண்ணுங்கள், பழசு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் காற்று பின்னு இது பண்ணுறேன், மறக்கிறேன்.
இதுக்கப்புறம் காற்று பின் மாட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ராடு லிங்க் தான். இப்போ நான் அந்த பேலன்ஸ் ராடு புஷ்ஷை வந்து ஃபிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ராடு புஷ்ஷை ஃபிட் பண்ணுங்கள். பேலன்ஸ் ராடு புஷ்ஷு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைடுக்கு வந்து நாலு வரும். முதல்ல இதில் ரப்பர் ஒன்று ஃபிட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு புஷ்ஷு ஒன்று ஃபிட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேசர் ஒன்று வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இன்னொரு ரப்பர் ஒன்று ஃபிட் பண்ணிங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆமை வந்து நீங்கள் இந்த ஸ்டெபிளைசர் பார் வரும். இந்த பாரை நீங்கள் செப்பரேட் பண்ணுறதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா இது உள்ள சீட்டிங் ஆகும். இந்த வாஷர், இந்த வாஷர் பார்த்தீங்கன்னா உள்ள சீட்டிங் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. அது பாருங்கள், இந்த வாஷரை முதல் ஃபிட் பண்ணிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அந்த பாரை ஸ்க்ரூ டிரைவரில் போட்டு அப் பண்ணிவிட்டு மேலே ஒரு வாஷர் வச்சிட்டிங்க. இப்போ உங்களுக்கு இதுக்கப்புறம் மேலே ஒரு அதே மாதிரி சீட்டிங் வாஷர் ஒன்று வரும், அதுக்கு ஒரு ரப்பர் புஷ்ஷு வரும். இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் மேலே நெட்டு போடுறீங்க. இப்போ மேலே நெட்டு போட்டேன். எதுக்கு இத்தனை இதுக்கு இத்தனை புஷ்ஷு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட வைப்ரேஷனை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு வண்டி வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் போகும்போது ஒரு ரைட்டோ டேர்னோ லெஃப்ட் டேர்னு திரும்பும்போது ஒரு வீல் வந்து உங்களுக்கு ஒரு சைடு சாயும் வண்டி கேபினு. அப்போ ஒரு சைடு சாயும் போது இன்னொரு வீல் வந்து உங்களுக்கு, அதாவது ஒரு சைடு சாயும் போது இன்னொரு பக்கம் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் லோயராமல் உங்களுக்கு தாங்கி பிடிக்கிறதுக்காக தான் இந்த பார் வரும். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நான் டைட் பண்ணுறேன். இப்போ ஸ்டெபிளைசர் ராடு புஷ்ஷு நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பரோட போல்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட் இருக்கும். அந்த பாருங்கள், இந்த ஸ்லாட்டு கரெக்டாக உங்களுக்கு இந்த நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 12 o'clock இப்போ கடிகாரத்தில் உங்களுக்கு 12 மணி எவ்வளோ வருமோ அதே மாதிரி இதில் என்ன 9 மணி எப்படி வருமோ அந்த கேஸ்டரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேஸ்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, கேம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் வரும். இந்த ஸ்ப்ரிங்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பர் வரும். இப்போ நான் அந்த அளவு கரெக்டாக வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட்டு நான் கரெக்டாக வச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கேம்பர் போல்டு உங்களுக்கு திரும்பாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்மெண்ட் லாக்கில் வரும் போல்டு, இந்த வாஷர் வரும். இதை நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். இதை ஃபிட் பண்ணிட்டேன். அதேமாதிரி கேஸ்டர் இருக்குது, கேஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ அசம்பிளி தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இதை பாருங்கள், அப்போ அசம்பிளி நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உள்ளே உட்காந்துரும். இப்போ நான் இது கொஞ்சோண்டு கிரீஸ் போடுறேன். ஏற்கனவே இது கிரீஸ் நல்லா இருக்குது, அதனால் நான் இதே உங்களுக்கு கிரீஸ் பேக்கிங் தான் அப்படியே விட்றேன். இது பார்த்தீங்கன்னா அவுட்ரு பேரிங்கில் எல்லாத்துலேயும் கிரீஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் அவுட்ரு பேரிங் மட்டும் ஏற்கனவே நான் சும்மாவோட வீல் பேரிங் ஃபிட் பண்ணுறதுல வீடியோலாம் போட்டிருக்கேன். அதில் பாருங்கள் எப்படி வீல் பேரிங்கை சேஞ்ச் பண்ணுற வீடியோலாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சும்மாவோட இதில் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உள்ள ஸ்டெப்பு காடி வரும். கரெக்டாக இந்த ஸ்டெப்பு வாசர் வந்து உங்களுக்கு பேரிங் வந்து சீட்டிங்காக கொடுக்குறாங்க. இப்போ இந்த வாசரை நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டெப்பில் உட்கார வைங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ப ஆக்சலோட நெட்டு வரும். 32 சைஸ் ஸ்பேனர் சைஸ் நெட்டு வரும். இந்த நெட்டை நான் போட்டு இப்போ டைட் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த டைட்டை வந்து நீங்கள் இந்த நெட்டை வந்து ஓவராக டைட் பண்ணக்கூடாது, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. அது கரெக்டான அந்த பிளே தான் வைக்கணும். அந்த பிளே வைக்கும்போது தான் இந்த பேரிங் வந்து உங்களுக்கு லைஃப் வரும். இல்லைனா இந்த நெட்டு சீக்கிரமாக வீல் பேரிங் வந்து போயிடும். நான் இதை டைட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ டைட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக இந்த அப்பு சுற்றி பாருங்கள், இவரை ஷேக் பண்ணி பாருங்கள், எந்த ஷேக்கும் இல்லை. அதே மாதிரி ஃப்ரீயாக அப்பு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றும் போது தான் உங்களுக்கு கரெக்டான பேரிங்கோட லைஃப் வரும். இப்போ நான் திருப்பி நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காற்று பின்னோட, அதாவது ஸ்ப்ளிட் பின்னோட காடியை நான் இப்போ பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று பின் ஹோல்ஸ் நான் கரெக்டாக வர வச்சிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் காற்று பின் தான் நீங்கள் ஃபிட் பண்ணணும். எப்போவுமே இந்த காற்று பின்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே புதுசாக யூஸ் பண்ணுங்கள், பழசு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் காற்று பின்னை மடக்கி விட்றேன். இப்போ காற்று பின் மடக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பு கப்பு தான். இப்போ இந்த கப்புக்கு பார்த்தீங்கன்னா 5 போல்டு வரும். இதுக்கப்புறம் நான் காலிப்பர் அசம்பிள் தான் ஃபிட் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலிப்பர் அசம்பிள் தான். நான் காலிப்பர் அசம்பிள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா ஜாம் ஆயிருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரீ பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் இருந்தால் தான் உங்களுக்கு பிரேக் பேடு வந்து உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் தேஞ்சி போகாது. இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடு தான் ஃபிட் பண்ணோம். இப்போ நான் பேடு ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு கேலிப்பர் அசம்பிள் ஏற்கனவே இந்த ஓஸை காமிச்சேன், உங்களுக்கு அந்த இடத்துல போய் டச் ஆகிந்தது. அந்த மாதிரி டச் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க, அது கரெக்டான சீட்டிங் வரணும். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன் கேலிப்பர் அசம்பிளை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாக் கேலிப்பரோட பின் போல்டெல்லாம் லாக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலிப்பரோட ஓஸ் தான். எப்போவுமே எண்டு நீங்கள் ஃபிட் பண்ணாதீங்க, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கூட ஃபிட் பண்ணிங்க. இப்போ இந்த கேலிப்பரோட ப்ராக்கெட்டு, அதாவது இந்த ஓஸோட ப்ராக்கெட் நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ரெண்டு மாட்டுறது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இதை வந்து உங்களுக்கு டயர் ரெண்டு உங்களுக்கு பழைய மார்க்கே மாட்டினோன்னா ரொம்ப ஈஸியாக இதில் ஃபிட் பண்ணலாம். நான் அதை சொல்லிக் கொடுக்குற மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டயர்டு எண்டு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக அலைன்மெண்ட்லாம் உங்களுக்கு செட்டிங் வரணும். அதுக்காக எப்போவுமே இந்த மாதிரி பழைய டயர்டு எண்டு ஒன்று ஃபிட் பண்ணிங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துருங்க. இப்போ எடுத்துகிட்டு புதுசு அதே இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பாருங்கள், இப்போ அதே இடத்துல நீங்கள் இந்த த்ரெட்டை ஏற்கனவே வச்சு லாக் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதே நீங்கள் லாக் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியாக நீங்கள் அளவுலாம் அக்யூரேட்டெல்லாம் பார்க்க தேவையில்ல, இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டயர் ரெண்டு ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த சைடு ஒர்க் எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே சேம் தான் அந்த சைடும் உங்களுக்கு. இப்போ நான் அந்த சைடை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சென்ட்ரல் லிங்க் எண்டு ஃபிட் பண்ணுறேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த சைடை. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அதே சேம் தான், உங்களுக்கு அதே மெத்தட் தான் பண்ணலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் உங்களுக்கு அந்த கேம்பரோட வாஷர் பாருங்கள். இப்போ நான் இந்த கேம்பரோட வாஷர் இதை எடுக்கிறேன் உள்ளே. ஆனால் அதே மாதிரி அந்த சைடில் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் பாருங்கள் நான் எடுத்திருக்கேன், எடுக்கும்போது எவ்வளோ க்ளோஸாக இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த சைடில் வந்து எவ்வளோ கேப் இருக்குது நான் உங்களுக்கு திருப்பியும் காட்டுறேன். இது பாருங்கள், இப்போ நான் இந்த வாஷரை எடுக்கிறேன். எடுக்கும்போது இன்னும் க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் புஷ் வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ இந்த ஸ்டெப் வாஷர் தான், இந்த ஸ்டெப் வாஷர் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக புஷ்ஷை உங்களுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிக்கும். இந்த ஐலராம் உங்களுக்கு ஷாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக தேஞ்சிரும். இப்போ இந்த வண்டியில் அப்படி தான் ஒரு சைடு ஃபுல்லாக தேஞ்சிச்சு. அதேமாதிரி இதில் வர ஷாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி இந்த ஐலராம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி காற்று பின் டைட் பண்ணி உங்களுக்கு கிரீஸ் அப்ளை பண்ணி கொஞ்சம் காற்று பின் போட்டு டைட் பண்ணோம். அதை நம்ம எதை செய்ய தவறும்போது என்ன ஆகும்னா இந்த நெட்டு உங்களுக்கு லூஸ் ஆகி இதில் இடிச்சு இடிச்சு இந்த த்ரெட்டு போயிடும். இப்போ நான் இந்த பெட்டு உங்களுக்கு புது பெட்டை போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு புஷ்ஷை நாங்கள் அசம்பிள் பண்ணி வந்திருக்கோம், உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐலாரம் பெட்டு பாருங்கள், உங்களுக்கு புதுசு. இதிலே உங்களுக்கு ஷார்ட்டை புஷ்ஷெல்லாம் கடைஞ்சி உங்களுக்கு காப்பர் புஷ்ஷெல்லாம் உங்களுக்கு போட்டு ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கோட சென்டர் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சென்ட்ரல் லிங்க் அசம்பிளியை ஃபிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு நான் சென்ட்ரல் லிங்க் அசம்பிளிலாம் ஃபிட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ அதேமாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளே இருந்தது. இப்போ பாருங்கள் சுத்தமாக ப்ளே இல்லை, இப்படி தான் உங்களுக்கு ரீகண்டிஷன் பண்ணோம். அதேமாதிரி எப்போ போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரீசிங் பல் உங்களுக்கு வெளியே இருக்கிற மாதிரி போடுங்க. ஏன்னா அப்போ நம்ம வந்து கிரீஸ் அடிச்சு உங்களுக்கு இப்படி அடிச்சிக்கலாம் சர்வீஸ் பண்ணும்போது. இப்போ இதுக்கப்புறம் நான் வண்டியை இறக்கிட்டு உங்களுக்கு வண்டியோட ஹைட்டு காமிக்கிறேன். அதேமாதிரி வண்டியை உங்களுக்கு ட்ரையல் போட்டு ஓட்டி காமிக்கிறேன். இதுக்கப்புறம் மெயினானது ஒன்று சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹைட்டு பாருங்கள், உங்களுக்கு வண்டியோட ஹைட்டு இப்போ கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு அப்புறம் போல்ட்டை நான் உங்களுக்கு டைட்டப் பண்ணல, இந்த அப்புறம் போல்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த ரெண்டு போல்ட்டை நான் டைட் பண்ணல. ஏன் டைட் பண்ணலன்னா இப்போ இந்த வண்டியை இறக்கி விட்டு 2-3 வாட்டி பம்ப் பண்ணதுக்கப்புறம் தான் அதை டைட் பண்ணோம். நீங்கள் வண்டிக்கு மேலேயே உங்களுக்கு தூக்கி வச்சு டைட் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு அதிலே லாக் ஆகிடும். இறக்கி விடும்போது வண்டியோட லோடுக்கு அந்த புஷ்ஷு கட் ஆகிடும். அதனால் எப்போவுமே அப்புறம் புஷ்ஷை வந்து நீங்கள் இறக்கி விட்டு வண்டியை 2-3 வாட்டி பம்ப் பண்ணிட்டோ இல்லை ஒரு ட்ரையல் ஓட்டி பார்த்துட்டோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்புறம் போல்டுன்னு லாக் பண்ணலாம். இப்போ நான் வண்டியை இறக்கி விட்டு ஒரு 2-3 வாட்டி பம்ப் பண்ணிட்டேன். இப்போ நான் லாக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சஸ்பென்ஷன் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை அப்புறம் போல்டெல்லாம் டைட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரடு முரடாக இருக்கும் இந்த ரோட்டில் ஓட்டி பார்த்து ஏன்னா நாய்ஸ் வருதான் நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பல மீட்டர் ரோட்லேயே உங்களுக்கு வண்டி பாருங்கள், இவ்வளோ ஸ்பீடில் போனால் கூட வண்டி உங்களுக்கு எந்த ஒரு நாய்ஸும் வண்டியில் வரல. இது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது வண்டி ஃப்ரெண்ட்ஸ். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக அந்த டூலை வச்சு தான் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்கர் லோட் பண்ணோம். ஏன்னா அது ஒரு சேஃப்டிக்காக பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி இல்லாமல் நான் இப்போ வந்து அந்த ஸ்ப்ரிங்கை ஏற்றினேன். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே ட்ரை பண்ணாதீங்க, இது ஒரு மெக்கானிக்கை கொடுத்து பண்ணுங்கள். ஏன்னா இது நான் ஒரு நிறைய வண்டி பண்ணதுனால உங்களுக்கு எப்படி ஸ்ப்ரிங்கை ஹேண்டில் பண்ணோம், எப்படி ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்கை கரெக்டாக அது லோயரமில் நிற்கும் ரிலீஸ் ஆகாது அப்படின்ட்டு உங்களுக்கு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அதை உங்களுக்கு அப்படி ஜாக்கி போட்டு உங்களுக்கு இதில் ஃபிட் பண்ணேன். அந்த மாதிரி யாரும் நீங்கள் ஃபிட் பண்ணாதீங்க. அதேமாதிரி நீங்கள் யாரும் வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. சஸ்பென்ஷன் ஒர்க்கை ட்ரை பண்ணிங்களா அது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. ஆனால் ஸ்ப்ரிங்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும்போது ஒரு செகண்டை மில்லி செகண்டில் உங்களுக்கு 5 மீட்டர் 6 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஆகும்போது எதிர்க்க யார் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு பயங்கரமான டேஞ்சர் ஆகும். அதனால் நீங்கள் யாரும் இதை ஃபிட் பண்ணாதீங்க. இப்போ இந்த மாதிரி சஸ்பென்ஷன் ஒர்க்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு பால் ஜாயிண்ட்டு அப்புறம் புஷ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணும்போது அந்த சஸ்பென்ஷன் நல்லா நீட்டாக இருக்கும், உங்களுக்கு டயர் தேயிற கம்ப்ளைண்ட்டே வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.